விசாரணை கைதிகளை நீண்ட காலத்திற்கு சிறையில் அடைக்க முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது டெல்லி அரசின் மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் சிபிஐ அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட அம்மாநில துணை முதலமைச்சர் மணி சிசோடியா கடந்த பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி முதல் திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் இந்த வழக்கில் அமலாக்கத்துறையும் அவரை கைது செய்து விசாரணை நடத்தி வரும் நிலையில் உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்றத்தில் பல ஜாமீன் கோரி மணி சிசோடியா தாக்கல் மனுக்கள் தாக்கல் செய்ய நிராகரி மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் அவை நிராகரிக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் இதே வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள இந்தியா மதுபான மண்டல பொது மேலாளர் பாபு ஜாமீன் கோரி உச்ச நீதிமன்றத்தில் ஜாமீன் மனு தாக்கல் செய்திருந்தார் அந்த மனு நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா எஸ் வி என் பட் ஆகியோர் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது அப்போது விசாரணை கைதியாக பதிமூன்று மாதங்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதால் ஜாமீன் வழங்க வேண்டும் என மனுதாரர் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது ஆனால் ஜாமீன் வழங்க சிபிஐ மற்றும் அமலாக்கத்துறை தரப்பில் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் சிறையில் வைத்திருப்பது இன்னும் எவ்வளவு நாட்களுக்கு நீடிக்கும் என கேள்வி எழுப்பினர் இது சரியான நடவடிக்கை அல்ல என சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் சிபிஐ கூறும் குற்றச்சாட்டுகளும் அமலாக்கத்துறை கூறும் குற்றச்சாட்டுகளும் ஒன்றுக்கொற்று முரண்படுவதாக தெரிவித்தனர் விசாரணை கைதிகளை நீண்ட காலத்திற்கு சிறையில் அடைக்க முடியாது என்று கூறிய நீதிபதிகள் பினோய் பாபுவுக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டனர் எதிர்க்கட்சியினரை பழிவாங்க விசாரணை அமைப்புகளை ஒன்றிய பாஜக அரசு தவறாக பயன்படுத்தப்படுவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்திருக்கும் நிலையில் உச்சநீதிமன்றத்தின் இந்த உத்தரவு முக்கியமானதாக கருதப்படுகிறது உடனுக்குடன் செய்திகளை நியூஸ் கிளிக் பண்ணுங்க